Ryan Varan Mari Kadaka, Edo Nadamai Katikolama, Yelvare Grammar Yelvarangova Baba, Ulugova Enda the Dira Ninjalaka Mandrika, Eda the research. பக்கத்துல ஒரு சூட்டல் வலை வந்த அது முடிய அப்படியும் 2-3 நாளாவும் போல இருக்கு அதான் அப்பா ஒரு கணிப்ப கொண்டு வந்த சூட்டுக்கு தண்டா தான் அப்பா தான் யாவும் பெரும்புறான் இல்லையப்பா ஒரே வேலை தானே மாறி மாறி ஒரே ஓட்டமும் பிரசரமா இருக்கு அதான் கரக்குட்டி வந்துட்டேன்ல அத போட்டு கடையாத விடு சரியா வீட்ல வேலை செய்யல லட்சமா இருக்குடா இருக்குنا சரியா பா குளிச்சிட்டு வா சாப்றோம் இந்திரா சோமா இருக்குற இத லவ் ஃபெயிலியர் அவன கொஞ்சம் வேலா கிடக்குது நீ குளிச்சிட்டு வா சாப்றோம் அவனுண்டு தம்பி தானே அவனுண்டு நினைக்க மாட்டான் அதால உனக்கு ஒரு கௌரவ குறைச்சலும் இல்லை அவன்கிட்ட சொல்லன் சித்தப்பன்காரன் தானே அவன் சொன்னா அப்படிதான் கேட்பான் பிரான் வீட்டை போய் சொன்னாரண்டா எங்களுக்கு தான் மரியாதை நாப்போம் விடுவோம் எப்போ தனி கொடுத்தனை கொண்டு குறிச்சி பார்த்தியளோ அப்போவே எல்லா உறவுகளும் பிரிக்குது இப்போ ஒன்றை பிள்ளை ஒன்றை சொல்ல கேட்குது சித்தம் போடாதேப்பா கொஞ்சம் என்ன கதை அவனுக்கு கேட்க போகுது இங்க என்ன நடக்குது ஏதாவது பிரச்சனையாண்டா எனக்கு ஒன்றும் சொல்கிறேன் இல்லையே கல்யாணம் கட்டி போனோன்னே என்னையும் பலியால் மாதிரி பிரித்து பார்க்குறீங்க நான் சொன்னேன்னாடா உன்னிட்ட சொல்லி சொல்லி அவன் சொல்லுவன் தானே போகிறேன் நான் கல்யாணம் கட்டி தனியாக போனது எங்களுக்குள்ளே எதுவும் பிரச்சனை வரக்கூடாண்டா மற்றபடி நான் சாதி மகன் ஒன்றும் பிரித்து பார்க்குறேன் இல்லையடாப்பா நான் உன்னோட சொல்ல நீங்கள் வீட்டை வச்சுன்னா கிடையாடாப்பா அதை விடடாப்பா சாப்பிடுவோம்பா அண்ணே நீங்கள் என்னத்தை சொல்ல வாரீங்களேன்னு எனக்கு விளங்குது ஒரு நாள் 7 ஆண்டு போய் ஆஸ்பத்திரி பாட்டில் இருந்து பாருண்ணே அப்போ விளங்குன இந்த காசு சாதி மதம் போட்டி பொறாமை இதெல்லாம் மயிருக்கு சமம் என்ன சின்ன ஒரு மண்புழு கூட மனுஷனுக்கு பயன்படும் அண்ணே ஆனா இந்த சாதியும் மதமும் மனுஷனுக்கு ஒரு மயிருக்கு கூட பயன்படாதன கௌரவம் உண்டு சித்தப்பன் மாமன் மச்சான் ஏதாவது சொல்லி போடுகணும் உண்டு மூடி மறைக்கத்தான் பிள்ளைகள் கட்டுப்போம் ஏன் அப்படி என்ன நடந்த பிள்ளை தகப்பனுக்கு பாய காட்டி கையோங்கிற அளவுக்கு போச்சு பிள்ளை விடைக்குள்ள சொந்தம் இருக்குதுண்டு பயம் பெறவன் பிள்ளைக்கு அப்போதான் பிளவிடக்கூடாதுன்னா பயம் பெறும் இது சொந்தத்துக்குள்ளே தெரியக்கூடாதுன்னா பிள்ளை அப்படித்தான் போகும் அழகண்டாம் தாத்தா சிப்பு போட்டு படத்துல போட்டி விடுங்க என்னப்பா என்ன சிப்பு போட தெரியல இல்ல தாத்தா நான் போட்டினா மாட்டு பாட்டு வேலைக்கும் சரி நான் போட்டி சரி தம்பி சாப்பிட்டியா கொஞ்சமா சாப்பிட்டு போகணும் போ எனக்கு லேட்டா இருக்கு எனக்கு சாப்பாடு வேணும் என்ன மச்சி செம்ம குசியா இருக்கா போல பக்கத்து கிளாஸ் ஜோசா ஓகே சொல்லிட்டா போல இன்னும் சொல்ல மச்சி நான் அப்படியே சொல்லிடுவேன் பள்ளிக்கூடம் விட்டோன்னா வந்துடுவாங்க கூட்டி கொண்டு போகிறோம். இதனால் பிள்ளைங்களுக்கு வேலை வெட்டி இல்லை போகிறோம். செம போரிங்காக இருக்குது. போர்லாம் காணும் தோசம் பண்ணி கிளாஸுக்கு நிறைய விளையாடுறேன். அப்போயே மச்சியில் அந்த டைம் வேஸ்ட் பண்ணிட்டு வாங்கடா கிரவுண்டு போவோம். ஓகே மச்சி, இப்போ நாங்கள் வீடாக வாங்கிட்டு போவோம். எனக்கு ஸ்பெஷல் வீடா? ஆ என்ன அப்படி தனியா வந்து நின்று என்னத்தை ஜோசியம் நிக்கிறீங்க? இல்லைடாப்பா, அவளை போன பிறகு அவளுக்கு எந்த குறையும் இல்லாம எது வேணுமென்றாலும் ஆசைப்பட்டாலும் அதெல்லாம் வேண்டி கொடுத்தேன். நல்லா தூக்கி வச்சு தான் பார்த்துக்கொண்டேன். ஆனால் எந்த பிரியோசனம் இல்லாம இல்லைண்ணா எங்கிற பிரியங்கள் அந்தளவுக்கு எந்த தப்பும் செய்யணும். நாங்கள்லாண்ணா கொஞ்சம் தப்பு பண்ணிட்டோம். எப்போ அவனை இருப்பில் விட்டு இறக்கி விட்டுறணுமோ அப்போ அவனை இறக்கி விட்டுறணும். எப்போவுமே மகன் அப்பான்ற சொல்ல கட்டு தான் நடக்கணும்டா. எப்போ அவன் சுயமாக நடக்கணும். ஒரு கட்டத்தில் அவனை நாங்கள் நடக்க இறக்கி விட்டுட்டு அவனுக்கு நாங்கள் நிழல் போல இருக்கணுங்க. இந்தா தான் அவனுக்கு எங்களில் ஒரு மதிப்பு மரியாதை வரும். சப்போர்ட்டாக இருக்கிறது இல்லை தப்பு இல்லை. ஆனால் அன்புக்கும் செல்லத்துக்கும் கணக்காக வித்தியாசம். நீ அன்புன்ற பேரில் செல்லம் கொடுத்து கொண்டு அன்பு என்றது அரவணைக்கு கண்டிப்பு. தப்பை தப்புன்னு சொல்லு, சில சமயங்களில் சுடு. செல்லம் என்றது பயப்படும் கோலத்தனமானது. சொந்தம் ஏதாவது சொல்லிவிடுவாங்களோ, பிள்ளைகளை ஏதாவது பண்ணிவிடுவாங்களோ என்று இப்போ பயந்து பயந்து வாழ்கிற தாய் தகப்பனா எல்லாரும் மாறிவிடும். அப்பா அம்மா கண்டிச்சு விட்டு போனவங்க வந்து யாரும் கோழி மிதிச்சு குஞ்சு குடமாக நாங்கள் பண்ண மிகப்பெரிய தப்பண்ண எங்க அப்பா அம்மா தடம் புரளாத இடத்துல நாங்கள் தடம் புரணும். பிள்ளைகளோட நண்பனாக இருக்கணும் நினச்சி தான் நடத்தேன். ஆனால் அவன் எனக்கு சொல்லாமல் மறைச்சிட்டேன். அதுதான் இல்லைண்ணா ஒரு அப்பாவால் அப்பாவை மட்டும்தான் இருக்கு, அம்மாவால் அம்மாவை மட்டும்தான் இருக்கு. அதை மாதிரி ஒரு ஆசிரியராக மட்டும்தான் இருக்கணும். ஆனால் ஒரு நல்ல நண்பனால் மட்டும்தான், நல்ல நண்பனால் மட்டும்தான் நல்ல ஒரு நண்பனாக இருக்கு. நீ ஒரு நல்ல அப்பாவாக இருக்கு. தம்பி தம்பி இல்லை தம்பி சாரா பற்றி கொஞ்சம் விவரங்க மட்டும் வந்தானா சொல்லுங்க. பிரச்சனை தப்பு செய்கிற அளவுக்கு பிரச்சனை இல்லை தானா? சொல்லுங்க பிரச்சனை இல்லையாப்பா. அவன் இப்போ தேப்பன சரியாக கதைக்கிறீங்க. அதால தேப்பன் தெரியா மனமுடைஞ்சு போயிருக்கு. நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து அடிக்கடி அவனை கூட்டின்னு போகிறதால எனக்கு ஏதோ ஒன்று அப்படி இருக்கிறான் பாருங்க. இல்லையாங்கள் அப்பா அவனை கண்டுகொள்ளாமல் வேலை வேலைன்னு தெரியாத அவன் எங்களோட இப்போ எல்லாட்ட விட்டையும் தான் நாங்கள் பிரச்சனை. அப்பா அம்மா ரெண்டு பேரும் வேலை, அதுலேயும் ஓவர் டைம் வேலை. என்ன பண்ணுறது? அவங்கிற டைம் இப்படியே போயிடுங்க. ஆனால் பிள்ளைகளை பற்றி யோசிக்கிறது அப்படி காசுண்டு பிள்ளைகளை விட காசு பெருசாக போச்சு சில அப்பாக்களுக்கு. இப்பெல்லாம் வீட்டில் வளர்க்குற நாயை கூட வாக்கிங் கூடிய ஒரு அப்பாக்கள் பெத்த பிள்ளைய கூட ஸ்கூல் ஒன்று விடுறாங்க. தெரியுமாங்க உங்களுக்கு? ஒரு நல்ல தேப்பனா அவனை கொண்டு ஒரு நேரம் ஒதுக்கி கொஞ்சம் பேசிப்பான். அவன் உன்னையே சுற்றி சுற்றி வருவான். எங்களுக்கு கிடைக்காத உண்டையும் பிள்ளைகளுக்கு கொடுக்கறச்சமே தவிர எங்களுக்கு கிடைச்சத பிள்ளைகளுக்கு கொடுக்க தான் வரைக்கும். அண்ணாண்ட பிள்ளைகள் அக்காண்ட பிள்ளைகளை விட இந்த பிள்ளை நல்லா இருக்க வேணும் என்று அதை தான் வாங்கி கொடுத்தேன். ஆனால் நேரத்தை ஒதுக்க மறந்து சமூகத்தில் ஸ்டேட்டஸ்ன்னு பார்த்து காசு காசுண்டு வேலைக்கு ஓடினோம். ஆனால் எங்கெண்ட வாழ்க்கையை மற்ற வேண்ட வாழ்க்கையோட ஒப்பிட்டு எங்களை பின்னாடி இழந்து என்ன நான் வந்த வேலை முடிஞ்சது. போற வழியில் அவனை பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு போறேன். அடுத்த முறை வரைக்க பஞ்சாபி கூட்டிக்கணும் வாங்க டூரண்டு போங்க. நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன்டா. அப்பா வேலை வேலைன்னு ஓடுறது அப்பாவில் பிள்ளைதான்டா. அதுக்காக துப்புரவுக்கும் அப்பாவோட காய்க்காம விட்டுட்டு வாய் காட்டுறது ஒழுக்கம் இல்லாத வேலையாப்பு. ஆ அப்பா அப்பா ஸ்கூலில் நான் அந்த கட்டுரை போட்டியில் நான் தான் ஃபர்ஸ்ட். இந்த கட்டுரையை தான் லைப்ரரியில் வைக்க போடணும். கொஞ்சம் வேலையாக இருக்கிறேன், அதில் வச்சுட்டு போய் எந்த வாங்குறேன். விளங்கிக் கொள்ளப்போ இந்த உலகத்திலேயே உனக்காக உண்மையா வாழ்ற ஒரு ஜீவன் இருக்குண்டா. அது உன்னை பெற்றவங்க தானே. அது ஒருக்க மனசுல வச்சுக்கணும். இந்த 16 வயசு 18 வயசுல வர எல்லா பிரச்சனைக்கும் கூடவே இருக்கிறாங்க பெற்றவங்களும் ஆசிரியரும். உனக்கு ஏதாச்சும் சொல்லணும் போல இருந்தா அவங்கள்ட்ட போய் தோல் சாஞ்சு சொல்லு. எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வருங்க. அவங்கள விட இந்த முன்னேற்றத்துல வேற யாரும் துணை அனுக்க மாட்டாங்களா? ஆமாங்க, எங்கள்கிட்ட பிள்ளைங்க எங்ககிட்ட எதிர்பார்க்கறது காசோ பணமோ பொருளோ இல்லைங்க. அன்பாக அவர்களோட ஆறுதலாக நாங்கள் செலவெடுக்கின்ற நேரத்தை மட்டும்தான். நாங்கள் எப்போ எங்களுடைய குழந்தைகளோட நேரத்தை ஒதுக்கீடு செய்ய மறந்தமோ அன்றையிலிருந்து நம்மளுடைய பிள்ளைகள் தனிமையை உணர ஆரம்பித்தார்கள். அந்த தனிமையை போக்கிக் கொள்வதற்காக நண்பர்களுடன் சேர ஆரம்பித்தார்கள். தவறான நண்பர்களுடன் சேர ஆரம்பிக்கிறார்கள். தவறான பழக்கங்களை பழகிக்கொள்வதற்கு ஆரம்பிக்கிறார்கள். ஆகவே எங்களுடைய பிள்ளைகளை நல்வழிப்படுத்துறதுக்கு முக்கியமான ஒரே ஒரு அறிவுரை, நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுடன் செலவிடுகின்ற நேரத்தை நாங்கள் ஒருபோதும் குறைத்து கொள்ளக்கூடாது.